அப்படின்னு கேட்குறா பையன். அம்மா சொன்னாங்க, அதே கேட்குற, எனக்கு தெரிஞ்சாக்க உனக்கு உன் பிரெயின் இப்படியா பண்ணியிருப்பேன், இது மாதிரிலாம் கேட்கக்கூடிய பிரெயினாக பண்ணுவேனா? நீங்கள் பண்ணிக்கலாம் கேட்குறான், நான் பண்ணலை. இது நன்னா கேளுங்க, இதுதான் கர்மயோகம். நீங்கள் பண்ணலைங்களா? நான் இல்லேட்டான். அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் கண் என்பது இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கூட தெரியாது, இது அனாட்டமி நேம்ஸ் கூட தெரியாது, படித்தவங்களுக்கும் இது வந்து ஞாபகத்தில் இருக்காது, இதனால் இந்த அனாட்டமி அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுங்கிறது அவளுக்கும் தெரியாது, டாக்டர்ஸுக்கும் புரியாது, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ நடக்கிறது, அது மாதிரி இந்த ஹோமியோபதி மாதிரி. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒன்று அது ரிசல்ட் வருது, அவ்வளோதான். உத்தருக்கும் ஒன்றும் புரியாது, எனக்கு தெரியாது. தெரியாத எப்படி கிரியேட் பண்ணுறது? இட்லி பண்ண தெரியாமல் எப்படி இட்லி பண்ணுறது? இட்லின்னா என்னென்னு தெரியாமல், அதனுடைய கான்ஸ்டிடியூன்ஸ் தெரியாமல் எப்படி இட்லி பண்ணுறது? அது தெரியும் எனக்கு என்ன. அப்போ இந்த இந்த குழந்தையை பற்றி, இந்த உடம்பை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி நீ பண்ணுவேன்னா? என்னமோ ஆண்டவனால் கொடுக்கப்பட்டதுன்னா. அப்போது யூ ஆர் அன் அசோசியேட் ஆஃப் காட், கரெக்ட். யூ ஆர் அன் அசோசியேட் ஆஃப் ஈஸ்வர், ஆண்டவர். அதனால தான் மாத்ரு தேவோ பவன்னா, மாதா இஸ் அசோசியேட் ஆஃப் ஈஸ்வர. நாலெட்ஜ் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ இருக்குது, என்ன இருக்கிற இடத்துல இருக்குது. பிரெயினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பிரெயினை தான் பார்க்கணும், அதனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும், அப்போ தான் நியூராலஜி வரும். ஸ்டமக் பற்றி தெரியணும்னா அது அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய தகராறு, இதெல்லாம் படிக்கணும், பார்க்கணும், டேட்டா எடுக்கணும், அப்போ தான் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி வரும். ஹார்ட் எப்படி வேலை பண்ணுறதுன்னா அந்த ஹார்ட்டை பற்றி படிக்கணும், அதனுடைய அதனுடைய ஒர்க்கிங்கை பார்க்கணும். பார்த்த பிறகு தான் ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்கு அதுதான் கார்டியாலஜின்னா. பிரெயினை பூரா இன்னும் பார்க்கவே இல்லை, ஏதோ மேப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ இந்த பக்கம் போச்சுன்னா இந்த கை போடுறது, ஓ இதுக்கு இதுக்கு கனெக்ட் இருக்கே, அப்புறம் நோட் பண்ணிக்கோ. இதான் ரிசர்ச்சு நடந்துட்டுருக்கு, இன்னும் மேப்பிங் நடந்துட்டுருக்கு. இட்ஸ் எ நியூரோ நியூரலஜி இஸ் எ க்ரோயிங் சயின்ஸ், இட்ஸ் அன் அமேசிங் டிசிப்ளின், ஸோ மச் நெட்வொர்க்கிங். Therefore, mother is an associate of Ishwara. Pabangam alla onnu kedaiyadhu. Associate of Bhagavan. Andavanudaiya knowledge, andavan engum irukkiranna, andha knowledge srishtiliye irukku. Adhanaala dhaan adha padikkirom. Adhanaala dhaan namakku vandhu endha vidyavum namakku secular e kedaiyadhu. Sacred dhaan. Vidyavalla sacred. Panam sacred. லக்ஷ்மி, கிரகம் லக்ஷ்மி, மணி லக்ஷ்மி, பூமி லக்ஷ்மி, திரவியம் லக்ஷ்மி, தானியம் லக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி, மேரேஜ் இஸ் லக்ஷ்மி, வரலக்ஷ்மி, சில்ட்ரன் ஆர் லக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, ஜெயம் இஸ் லக்ஷ்மி, சக்சஸ் இஸ் லக்ஷ்மி, எது இல்லையா? திஸ் இஸ் இந்தியா. திருஷ்டி என்ன திருஷ்டி? இதை புரிய வைக்கணும். We are born to riches. We don't even know what our riches are. ஒரு பெரிய ஒரு ஸ்ரீமானுக்கு பிறந்தவர், எங்க பார்த்தாலும் நிலம் இருக்கு, என்னென்னமோலாம் இருக்கு, இந்த ஆதீனம் ஆயிரு ஆதீனங்களுக்கெல்லாம் எங்க இருக்கு என்ன இருக்குன்னு இதை புரிஞ்சுக்கிறதே 15 வருஷம் ஆகிடும். யார் யார்கிட்ட இருக்குன்னு அது புரிஞ்சுக்கணும், யார் கையில் இருக்கு, திருப்பி வாங்க முடியுமான்னு பார்க்கணும். இதெல்லாம் புரிஞ்சு அவங்களாம் கொண்டு வரதுக்குள்ள அவருக்கு வயசாகிடும், அடுத்தவர் வருவார்.
அவங்களுக்கு தொன்று தொட்டு அவங்க அவன் பில்லு வச்சுட்டு போயிடுவான் அவருடைய பையனுக்கு. இப்படி போயின்னு இருக்கலாம். பேர் தான் ஒன்றும் எங்கே இருக்குன்னே தெரிய கஷ்டம் ரொம்ப. பொறுப்பு ஜாஸ்தி. ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் மணி இஸ் த வர்ஸ்ட் திங் டு டூ. வித்தவுட் பவர் ரிசோர்சஸ் பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல் தி டெம்பிள்ஸ் யூ ஹவ் டு மேனேஜ். இந்த ஆதீன கர்த்தர்களெல்லாம் அவங்க அவருடைய அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் வந்து சொன்னால் சொல்ல முடியாது அவ்வளவு. நம்ம ஈஸியாக ஏதாவது சொல்லிவிடுவோம், சொல்லப்படாது. நம்ம வழி சரியில்லை. இதெல்லாம் அனாவசியமாக கவர்மெண்ட்டில் எடுத்துக்கின்ற அவஸ்தை. அதெல்லாம் அவங்க பாடுபட்டு த கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப். தே ஹேவ் நாட் டன் எனி. இம்மாதிரி நம்முடைய தர்மப்படி மணியெல்லாம் லக்ஷ்மி, நாலெட்ஜ் எல்லாம் சரஸ்வதி. ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஜாக்ரிஃபியாக இருந்தாலும் எல்லாம் ஆண்டவனுடைய அறிவு. அதனால் இந்த சிருஷ்டியிலேயே படித்து, இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்கல் யூனிவர்ஸை படித்து, ஃபோர்ஸஸ் படித்து என்ன இருக்குதுன்னு பார்த்து, இதெல்லாம் பார்த்து இருக்கிறத பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் சயின்ஸுங்கிறது. இருப்பதெல்லாம் இறைவனே. அந்த இறைவனுடைய ஞானந்தான் அது. அதனால் அம்மான்னு சொன்னால் அம்மா இஸ் த அசோசியேட் ஆஃப் பகவான். பிகாஸ் ஹி டசன்ட் ட்ராப் சைல்ட். He is in the form of a possibility of a child. There is a law there. There is order there. Beautiful creation. அம்மாதி இருக்கும் பொழுது நமக்கு கை கால்கள் இருக்கின்றன, புத்தி இருக்கிறது. We are not witnesses in the creation. We are contributors in the creation. புரியுறதா? We are contributors. Mother is a contributor. Father is a contributor.